ஜெய், நம்மளோட குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்டில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அண்ட் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி புதுகை பாரதி மேம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க? இன்றைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நீ கேட்குற மாதிரி மோட்டிவேஷனல் கலந்து இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி வந்து சொல்ல வராங்க. வாங்க போய் பார்த்துருஞ்சிக்கலாம். புதுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நாம் 1911 போக போகிறோம். அதாவது சில வரலாற்று நிகழ்வுகள் ரொம்ப வினோதமாக நகைச்சுவையாக இருக்கும், அதே நேரத்தில் அதிலிருந்து நமக்கு நல்ல செய்திகளும் தரும். சில பேருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு மனசு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வீட்டில் சாதாரணமாக ஊரில் இருக்கிற பணக்காரங்களை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் வசதியிலேயே பிறந்து வளர்ந்து பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க சில பேருக்கு கூட அந்த வசதி வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது தெரியாமல் போயிடுது. ஒரு வேடிக்கையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் அது மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம். 1911 இந்தியாவில் நிறைய அங்கங்கே சமஸ்தானங்கள் ராஜ்யங்கள் இருந்துட்டு இருந்த நேரம். ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் மாறுது இல்லையா. அப்போது மிக பிரபலமான பெரிய சமஸ்தானமாக இருந்த நிஜாம், அதாவது ஹைதராபாத் சமஸ்தானத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. நிஜாம் ஒஸ்மான் அலி அப்படிங்கிற ஒரு மகாராஜா, ரொம்ப பணக்காரரு, வசதிக்கெல்லாம் குறைவே கிடையாது, பரம்பரை பரம்பரையாக எப்பவும் வந்து தங்கத்துலேயும் வைரத்துலேயுமே இழைஞ்சிட்டே இருக்கிறவங்கன்னு வைங்களேன். அங்கே இருக்கிற அந்த பங்களா அரண்மனை, அதில் இருக்கிற வேலையாட்கள், அபூர்வமான பொருட்கள், தங்கம், வைரம், முத்து, தந்தம், இதெல்லாம் கணக்கு பண்ணால் அது வந்து எங்கேயோ போய் நிற்கும் அவங்களுடைய சொத்து மதிப்பு. அந்த நிஜாம் ஓஸ்மான் அலி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டே இருந்தவர் தான். ஆனால் என்னென்னா, இவ்வளோ சொத்து பத்து இருக்குது, பணங்காசு இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர் பணங்காசை அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கஞ்சமாக தான் இருந்தார். கொஞ்சம்னா எவ்வளோ கஞ்சம்னா, யாராவது தங்களோட அரண்மனைக்கு வர்றாங்க அப்படின்னா டீ பிஸ்கெட் தவிர எதுவும் கொடுக்க மாட்டாராம். நம்ம வீடுகளுக்கு வந்தாலே ஒரு நேரம் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம். அவ்வளோ பெரிய மகாராஜா, எப்பேற்பட்ட பெரிய ஆள் வந்தாலும் டீ பிஸ்கெட் தவிர எதுவும் கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற பரிசு பொருளை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி வச்சுக்குவாராம். ஒரு முறை யாராவது போய் பரிசு பொருளை கொடுத்துட்டு அடுத்த முறை பரிசு பொருள் இல்லாமல் போனாங்கன்னா, பரிசு எடுத்துகிட்டு வராமல் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நேரடியாகவே கேட்டுருவாராம். இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு குணம் அவருக்கு இருக்குது. கையிலிருந்து கொடுத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, அன்றைக்கி மகாராஜாக்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் நல்லா நட்பாக இருந்த சமஸ்தானங்களும் நிறைய உண்டு தானே. சிலருக்குள்ள தான் ஏதாவது ஒரு மனக்கசப்புனால சண்டை சச்சரவு இருக்கும், ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் நல்ல நட்புறவோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு சமஸ்தானத்தில் மத்திய பிரதேசத்தினுடைய தாட்டியா மாகாணம், அந்த சமஸ்தானத்தினுடைய ராஜா அரவிந்த் சிங்கு நம்ம ஒஸ்மான் அலி நிஜாமுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் தாட்டியா மாகாணத்தில் ஒரு பெரிய பண்டிகை, அந்த விழாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தார். சரின்னு இதை கேட்டுட்டு ஓஸ்மான் அலியும் அவர் கிளம்பி போனார். இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு, ஹைதராபாத்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு போகிறார். பெரிய பயணம், பெரிய நீளமான நாள் கணக்கில் பயணம் போய் மகாராஷ்டிராவை சேர்றாரு. அதுக்கப்புறம் அங்கே விசேஷத்தில் கலந்துக்கிறாரு. நல்லா இருந்து வார கணக்கில் அந்த விசேஷத்தை இருந்து விழாவை சிறப்பிக்கிறாரு. நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாரு. திரும்ப அவர் ஊருக்கு வரணும்ல, அப்படி கிளம்பி வர்ற போது அந்த தாட்டியா மாகாணத்தினுடைய ராஜா அரவிந்த் சிங் என்ன பண்ணாரு, இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவர், அவங்க மாகாணத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பாக தயாராகக்கூடிய வெண்ணெய், தூய்மையான வெண்ணெய், நம்ம ஊர்களில் எல்லாம் தமிழ்நாட்டில் ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு நம்ம பிரபலமாக சொல்கிறது உண்டு. அது மாதிரி அந்த மாகாணத்தில் வெண்ணெய் ரொம்ப சூப்பராக தயாரிப்பாங்களாம். இந்த வெண்ணெயை உங்களுக்கு பரிசாக தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கொடுத்துருக்காரு. நம்ம ராஜா எதையும் தான் வேணான்னு சொல்ல மாட்டார்ல, கொடுக்குறதுல தானே பிரச்சனை, ஆ நல்லா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க வெண்ணெய்ங்கிறது, ஏதோ 1 கிலோ 1 கிலோ 2 கிலோலாம் நினச்சிக்காதீங்க. டின்னு டின்னா, எத்தனை டின்னு அப்படின்னா 144 டின்னு கொடுத்தாராம். இந்த டின்னை பூரா இதை ஒரு பெரிய லோடு ஏற்றி அதை ஒரு பெரிய வாகனத்தில் வச்சு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவிலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்துருச்சு. சரி, சும்மா தானே வந்துச்சு 144 டின்னு வெண்ணெய். இந்த வெண்ணெய் என்ன பண்ணணும், உடனே உருக்கி நெய்யாக்கி அதை பத்திரப்படுத்தலாம், இல்லை பலகாரம் சுட்டு சாப்பிட்லாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. நம்ம ராஜா ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு என்ன பண்ணினார் ஒஸ்மான் அலி, இந்த 144 டின்னு வெண்ணெயையும் குடோனில் கொண்டு போய் பத்திரப்படுத்த சொல்லிட்டார். ஏன் ராஜா அப்படின்னு கேட்டாங்க.
அப்பதான் அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் இன்னைக்கே காட்சியாச்சுன்னா ஆளாளுக்கு எடுத்து பயன்படுத்திடுவாங்க, நாம பொறுமையா இதை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு 144 டின் வெண்ணையும் கொண்டு போய் கோடவுன்ல வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, மாச கணக்கா ஆயிடுச்சுங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு கோடவுனுக்குள்ள இருந்து நாற்றம், துர்நாற்றம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க இருந்து வருதுன்னு எல்லாம் தேடி பார்த்தா கடைசியில மகாராஷ்டிராவில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த வெண்ணெய் பூரா நாரி அந்த ஸ்மெல்லு எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இப்படி போயிருச்சே அப்படின்னு, அன்னைக்கே நெய்யாக்கியிருந்தா அது பயன்பட்டுருக்கோம், கொண்டு போய் டின்னோட வச்ச உடனே அது அப்படியே மறந்தாச்சு, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்னு சேர்ந்துருச்சு. இப்போ இதில் தான் ட்விஸ்ட்டு ராஜா வச்சாரு, அது கெட்டு போன வெண்ணையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் ஏதாவது ஒரு லாபம் பார்க்கணும்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட அமைச்சராக இருந்த ஒருத்தரை கூப்பிட்டாரு. இந்த 144 டின்னு வெண்ணையையும் கொண்டு போய் விற்றுட்டு காசை எடுத்துக்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு பதவி இருக்கும் அப்படின்ட்டாரு. இந்த அமைச்சருக்கு ராஜாவை பற்றி நல்லா தெரியும், இவற்றை சொல்லி புரிய வைக்க முடியாது. 144 டின்னு வெண்ணையையும் எடுத்துக்கிட்டு வெளில வந்துட்டாரு. பார்த்தாலே தெரியுது நாரி போச்சு அத்தனை வெண்ணையும், இதை கொண்டு போய் யாருக்கிட்டையாவது விற்றா உத தான் கிடைக்கும்னு முடிவு பண்ணி அத்தனையும் ஊருக்கு வெளியில் காவலாளிகளை வச்சு எடுத்துகிட்டு போய் குழி தோண்டி எல்லா வெண்ணையையும் கொட்டி புதைச்சிட்டாரு அந்த அமைச்சர். சரி இப்போ மகாராஜா விற்று காசை கொண்டு வான்னு சொன்னார், என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னு அப்போ தான் அந்த அமைச்சர் யோசிச்சாராம், இந்த ராஜா கிட்ட இனிமே விளக்கம் சொல்லி அது நடக்க போறது இல்லை, விற்காம போனா நம்மளை பதவியை விட்டு தூக்கிடுவாரு, இதுக்கு ஒரே வழி அப்படின்ட்டு தான் கை காசு ஒரு 200 ரூபாயை எடுத்து, இன்னைக்கு உள்ள மதிப்பு இல்லைங்க, அந்த காலத்துல 200 ரூபாங்கிறது எவ்வளவு மதிப்பான பணம் பாருங்க, அந்த 200 ரூபாயை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து, ராஜா ராஜா இது கொஞ்சம் பழைய வெண்ணையா போயிடுச்சு, அதனால இதை வித்ததுல 200 ரூபாய் தான் கிடைச்சிச்சு, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு பழைய வெண்ணைய வித்ததா பொய் சொல்லி தான் கை காசு 200 ரூபாய கொடுத்தாரு அமைச்சர். அமைச்சருக்கு என்ன சந்தோஷம்னா 200 ரூபாயோட போச்சு, பதவி தப்பிச்சிருச்சு அப்படின்னு அமைச்சர் நினைச்சாரு. ராஜா என்ன நினைச்சாரு, ஓசியில வந்த வெண்ணைய பல மாசம் வச்சிருந்து 200 ரூபாய்க்கு வித்துட்டோம் பாரு, நம்மள மாதிரி சாமர்த்தியசாலி உண்டா அப்படின்னு அந்த ராஜா நினைச்சுக்கிட்டாரு. இப்படி அவங்கவுங்க வழியில அவங்கவுங்கள காப்பாத்திக்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளவும் யோசிப்பாங்க. இது மாதிரி வினோதமான வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்தந்த நேரத்துல அந்தந்த மகிழ்ச்சி அந்தந்த சந்தோஷம் அதை அப்படி அப்படியே அனுபவிச்சுட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தா தான் வாழ்க்கை இனிமையா ஸ்மூத்தா இருக்கும். சிந்திக்கலாமா? நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, அண்ட் இந்த டே வந்து பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் உங்களை மீட் பண்ண வந்துடுவோம். அண்டில் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் ஆஷிகா அண்ட் திஸ் இஸ் ஜெய் அண்ட் உங்கள் யூகம் கனெக்ட்.